கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆபத்தான காலங்கள், ஆனால் நடப்பவைகள் உண்மை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கடைசி நாட்களில் அல்லது கொடிய நாட்களில் துரோகிகளாயும் இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த நாட்களிலே மனிதர்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் அல்லது தங்களை நம்பினவர்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிற செயல்பாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாம் காண முடியும். இதை குறித்து நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கின்ற பொழுது ஸ்ட்ரெஸ்ஸரஸ், ஸ்ட்ரைட்டஸ் என்ற 2 வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். துரோகிகள் என்ற வார்த்தை 2 தீமோத்தேயும் 3 அதிகாரம் 3 நாம் ஏற்கனவே தியானித்தபடி உடன்படிக்கையை முறிக்கிறவர்கள், ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு செயல்பாடுகளிலே ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது அதை முறித்து கொண்டு துரோகம் பண்ணுகிற செயல்பாடுகளை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இவர்கள் சுயத்தை விரும்புகிறவர்கள், தங்கள் நலனிலே அக்கறையாக இருப்பவர்கள், தாங்கள் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று எண்ணுகிற மனதை உடையவர்களாக காணப்படுவார்கள். தீஸ் பீப்புள் ஆர் இர்ரெக்கன்சிலபிள் ஆர் அன்அபீசபிள், மீன்ஸ் தோஸ் ஹூ கெனாட் பி கன்வீன்ஸ் டு அக்ரி டு ஹானர் அண்ட் அக்ரிமெண்ட், இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்ஸ் பிஹேவியர். ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த உடன்படிக்கையை முறிப்பதற்காக தங்கள் செயல்பாடுகளை துணிகரமாய் செய்து உடன்படிக்கையை முறித்து கொள்ளுகிற நபர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது தனிப்பட்ட ஒரு நபருடைய செயல்பாடுகள் என்பதையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஸ்ட்ரைட்டர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஆக்டிவ்லி ஒர்க் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர் சோ கால்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அலைஸ். அதாவது துரோகிகள் என்பவர்கள் அவர்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நலனுக்கு எதிராக செயல்படுபவர்கள். கிராமத்திலே இப்படி சொல்லிக்கொள்வார்கள், ஒரே தாளத்திலே அல்லது ஒரே பிளேட்டிலே சாப்பிட்டோம், துரோகம் பண்ணிவிட்டான் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள், கூடவே இருந்து கொதவளையை அறுத்து விட்டான் என்றும் சொல்லுவார்கள். இதெல்லாம் கிராமப்பகுதியிலே துரோகம் பண்ணுகிறவர்களை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். அதாவது நமக்கு முன்பதாக பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. உதட்டளவிலே பேசுகிற காரியம் மனதளவிலே செயல்படுகிற காரியத்தை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த துரோகிகள் எந்த ஒரு விளைவுகளை பற்றியும் கவலைப்படாதவர்கள். துரோகிகள் என்பவர்கள் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் செய்ய தயாராக இருப்பவர்கள். தங்கள் அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள் என்று ஒரு இறையல் ஆட்சியாளர் சொல்லுவதை நாம் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் வாழுகின்ற சம காலத்திலே சமுதாயத்தை உற்று பார்க்கின்ற போது ஒருவேளை சில கணவன் மனைவிக்கு விரோதமாகவும் சில மனைவி கணவனுக்கு விரோதமாகவும் துரோகம் பண்ணி தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் செய்தித்தாளின் மூலமாக அடிக்கடி அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த ஆபத்தான காலத்திலே இந்த கடைசி நாட்களிலே துரோகம் பண்ணுகிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை சமுதாய வாழ்விலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும்.
அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:16 துரோகியான யூதாஸ் காரியோத் என்பவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யூதாஸ் காரியோத் என்பவன் இயேசுவோடு கூட இருந்த ஒரு சிஷ்யன், பணப்பையை சுமந்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக துரோகம் செய்தான் என்பதை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இன்றைய விசுவாச உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுதும் பணத்தை வாங்கி கொண்டு துரோகம் பண்ணுகிற கூட்டத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். யூதாஸ் காரியோத் அவனமாக செய்தான், பாவம் அவனுடைய முடிவோ பரிதாபமாக இருந்ததை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7:52 இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே மீட்பை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை விட்டு, அல்லது இந்த உலகத்திலே நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ்வதை விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு துரோகம் பண்ணுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். எனவேதான் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நீங்கள் இப்பொழுது துரோகிகளும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, அன்றாட வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவுக்கு பிரியமாய், கிறிஸ்துவுக்கு உண்மையாய், கிறிஸ்துவுக்கு உத்தம மனசாட்சி உடையவர்களாக நாம் வாழுகிறோமா, அல்லது சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் துரோகம் செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே அல்லது இந்த கடைசி கொடிய நாட்களிலே துரோகிகளாயும் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை, அன்றாட சிந்தை, அன்றாட நடத்தை, நான் என் மீது அன்பு கூர்ந்த எனக்காக விலக்கிரயம் செய்து தம்முடைய இரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நான் துரோகம் பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அன்றாடம் நாம் வேதம் வாசிக்கவில்லை என்றால், அன்றாடம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை என்றால், பரிசுத்த வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து பலப்படவில்லை என்றால், நான் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம். தயவுசெய்து நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கேட்போம். எங்களுடைய செயல்பாடுகள் கடைசி நாட்களை உணர்த்துகிறபடி நாளை மண்டை சேரக்கூடிய சத்துவத்தை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய விசுவாசிகளுடைய செயல்பாடுகள் கூட, இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்றும், நாம் ஆபத்தான காலத்திலே இருக்கிறோம் ஆனால் நடப்பவர்கள் உண்மை என்ற வார்த்தையின்படி நடக்கிற சம்பவங்களை கண்டு கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து மனம் திரும்புவோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் ஜெபிப்பேன். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்போம். உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.